பிள்ளைங்க நீங்க. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவ சமூகத்துல வரும்பொழுது நீங்க கவலைப்பட்டு வரக்கூடாது, சந்தோஷத்தோட துதிகளோட வாசலில் பிரவேசித்து சொல்லுங்கள், என் கர்த்தரின் பலனானவர், நான் அவரை ஆராதிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்றேன், இங்கிலீஷ் பைபிள் வச்சிருந்தா எக்ஸடஸ் 20 அதிகாரம், கர்த்தர் சில கட்டளைகளை கொடுக்கிறார் பாருங்க. 3, என்னை என்று வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அது என்னது? வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் ஒரு விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை நீ நமஸ்கரிக்கும் வேண்டாம், சேவிக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் ஜெல்லஸ் காட், எரிச்சலின் தேவன், எரிச்சலாயிருக்கிற தேவன். என்ன சொல்றாருன்னா, வானத்தின் மேல பூமியில எதுவுமே எந்த ஒரு காரியமும் தேவன் ஆராதிக்கிறதுக்கு, வானத்தில் உள்ளவைகளா இருந்தாலும் பூமியில் உள்ளவைகளா இருந்தாலும், அது தேவனுக்கு நடுவா வந்து நிக்க கூடாது. இப்ப நீங்க விக்கிரகம் உடனே நீங்க ஒரு ஸ்டாச்சு மாதிரி பார்க்காதீங்க, நல்லா கவனிங்க. அதுக்குதான் இப்ப நான் சொல்ல வரேன், வானத்தில ஹெவன்ல இருக்கிறது, பூமியில இருக்கிறது, இவைகள் எதுவுமே தேவனை ஆராதிக்கிறது நடுவில் வந்துடக்கூடாது. பூமியில் உள்ளவைகள் எவைகளும் எதுவாக இருந்தாலும் நீங்களும் தேவனும் ரொம்ப பர்சனல், நீங்கள் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு உங்கள் தேவன் முக்கியம், நீங்கள் இருவரும் நாம், நானும் என் தேவனும் பர்சனல் இன்டிமேசி, எனக்கு அவருக்கு ஒரு நெருக்கம், அந்த நெருக்கத்தின் நடுவில் வேற எதுவுமே இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ற, அதை நீக்கு, அதை நான் வெறுக்கிறேன், அதை அதை நீ அதை விட்டுட்டு வேறொரு காரியத்தை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தாத. எனக்கு கண்மார்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தேவனை விட்டு நாம் பிரிந்து போகாதபடி, விலகி போகாதபடி, நடுவே எந்த விக்கிரகத்தையும் கொண்டு வராமல் இருங்கள். ஏன், நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த இது சொல்லுது இல்லையா, தேவன் அப்படின்னு வருது, அது வந்து டைட்டில். அதுக்கு என்ன அர்த்தம் பாருங்க, தேவன்னா அது ஒரு டைட்டில், செல் சஸ்டெய்னிங் ஒன். தேவன்னா தன்மில் தாமே தாங்குகிற ஒரு தேவன். எல்லாம் சொல்லுவோம், அவர் தன்னையே தாங்குகிறார். He was sustains. அவர் நம்மை தாங்குகிறவர். எல்லாம் சொல்லுவோம். அப்போ நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு விட்டுட்டு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை பிரதர், குடும்பத்தையே நான் தாங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, தேவன் உங்களை தாங்குகிறவர். இது நல்லா புரிஞ்சுக்கங்க. குடும்பத்தில் இருக்கிற தலையில் எல்லா பாரத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி உன்னால் துதிக்க முடியாத காரணம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தையே நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்கன்னு. அதனால தான் அந்த எண்ணமே உனக்கு விக்கிரகம் ஆகிடுது, உங்களால் தேவனை தொடர்பு கொள்ள முடியல. ஏன்னா நீங்கள் தாங்குறேன்னு நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அதை முதல்ல அதிலேருந்து நீக்கி, அந்த விக்கிரகத்தை நீக்கி நீங்கள் சொல்லணும், கர்த்தர் இந்த குடும்பத்தில் தாங்குறார். ஆகவே நான் வரும்போது கவலையோடு தேவனை துதிக்க மாட்டேன், கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன். ஏன், என் தேவன் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தை தாங்குகிற ஒரு தேவன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கடந்த நாளெல்லாம் என் தேவன் என்னை நடத்தி வந்து என்னை தாங்கி வழி நடத்திருந்தனால நான் நினைத்து என் தேவனுக்கு நான் துதி செலுத்தும்படி நான் வந்திருக்கிறேன். ஆமென். சரி, அடுத்து சொல்றது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஒன், அவர் போதுமானவர். எல்லாம் சொல்லுவோம், அவர் தமக்குத்தானே போதுமா, அவருக்கு யாரும் தேவை கிடையாது, அவர் நமக்கு போதுமானவர். அப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்தை தாங்கலை, அவர் தாங்குவார். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் போதுமானவர் இல்லை, கர்த்தர் போதுமானவர். எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் போதுமானவர். இப்போ கர்த்தர் போதுமானவர் தாங்குகிறோன்னு சொல்லும்போது இது ரெண்டையும் எடுத்துகிட்டு நான் தாங்குகிறேன், நான் போதுமான ஆள் மாதிரி உங்களை வந்து நிறுத்திக்கக்கூடாது. அப்படி கொண்டு வந்து நடுவில் வச்சா நீங்கள் விக்கிரமாயிருங்க. இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளையோ உங்க கணவனையோ கொண்டு வந்து அவர் தான் தாங்குறாருன்னு சொல்லி அவரை நீ தாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் காலை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவரே விக்கிரமாயிடுறார். பிள்ளைகளையே நினைச்சு ஒரே பிள்ளை பிரதர், அந்த பிள்ளைக்காக நான் வாழ்கிறேன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காகவே இருந்து அதையே பண்ணிட்டேன், அதனால எனக்கு வர முடியலன்னு சொல்லக்கூடாது. கர்த்தரை ஆராதிப்பது உங்கள் வாழ்க்கையிலே முதலிடமாக இருக்க வேண்டும். ஆமென். ஏன் கர்த்தர் சொல்றாரு, ஐ எம் ஜெலஸ் காட். ஆமென். அப்போ கர்த்தர் வந்து
இயேசுநாதன் இந்த பூமியில வரும்பொழுது ஒருத்தனை பார்த்து கேட்கிறாரு, முதலாவது கற்பனை என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்திலே அன்பு கூறுவா. எல்லாமே அடைஞ்சிச்சு. வேற எதுவும் வரக்கூடாது. கர்த்தர் முதன்மையா இருக்கணும். ஐ லவ் மை காட் வித் ஆல் மை ஹார்ட். என் உள்ளம் மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் உள்ளம் தேவனை நோக்கி வாஞ்சிக்கிறது. எனக்கு கருமையான நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் எதுக்கு வரோம்னா, முதல்ல முதல் காரியம் தெரிந்து கொள்ளணும், தேவனை ஆராதிக்க வருகிறேன். சொல்லுவோம், வேற எதுக்கும் வரல. திரும்ப சொல்றேன், நம்ம வேற எதுக்குமே வரல. எதுக்கு பிரசங்கம், எதுக்கு போதனை? அவர் செய்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு விவரிச்சு சொல்லி அந்த நாலேஜ், அவரை குறித்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படும் பொழுது, யாரோ ஒருத்தர் சொல்றல, ஒரு பிள்ளை வந்து ஒரு அம்மாவை பத்தி சொல்லுது, ஒரு அப்பாவை பத்தி சொல்றான், அல்லது ஸ்கூல்ல நல்லா படிச்சிருந்த தன்னுடைய மென்டர் அந்த டீச்சரை பத்தி சொல்றாங்கன்னா, பக்கத்துல யாரும் சொல்லி கொடுக்கல, அது தானா சொல்லுது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருக்க ஒரு இன்டிமேசி. ஏன்னா கண்மலை துதி என்பது மூணு அல்லையா சொல்லுங்க, ரெண்டு அல்லையா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு எமோஷனல் கிரியேட் பண்ணி ஒரு சாங்கை போட்டு ஒரு விதமான என்வாயன்மெண்ட்டை உருவாக்கி உங்களை துதிக்க வைக்கிறது அல்ல. உண்மையாகவே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்று தெரிஞ்ச உடனே எனக்கு துதி எப்படி வருதுன்னா, உள்ளத்திலிருந்து வருது. அந்த உண்மையான ஆராதனை எனக்கு புரியும் பொழுது, தேவனை உண்மையாக நீங்கள் துதிக்கும் பொழுது, ஒருவேளை பக்கத்தில் அளவுக்கு நீங்கள் வைக்கப்பட மாட்டீங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு நேரத்தில் உங்களுக்கே தெரியாது, கண்ணை தண்ணி கூட வரலாம். ஒருவேளை உள்ளம் அப்படியே உள்ளத்திலிருந்து நன்றி நிறைந்திருந்த சந்தோஷத்தில் நீங்கள் துதிக்கலாம். ஏன்னா இட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட், உள்ளே நடக்கிற காரியம், என் ஆத்மா வாஞ்சிக்கிறது. பார்வன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரம், அதாவது கர்த்தர் ஆதாரமானவர் என்பதை ஜனங்களுக்கு காட்டாமல், இந்த உதவி ஆதாரம், இந்த பூமியில் இருக்கிற காரியங்கள் தான் ஆதாரம் மாதிரி காட்டிட்டான். அதனால் அந்த சிலைகள் பார்த்தீங்கன்னா, அந்த வாயிலிருந்து தண்ணி வரா மாதிரி காட்டும், அந்த தண்ணிக்கு தண்ணி தான் தெய்வம்னு காட்டினான். இன்னும் உணவுகள், அது ஒரு தெய்வம் மாதிரி அவங்களுக்கு காட்டிட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பழகிட்டாங்க. இப்போ கர்த்தர் வந்து, நான் சொல்கிறேன் நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உதவி ஆதாரம், சாப்பாடு, உணவு, உடை, வேலை, உன் வீட்டில் இருக்கக்கூடிய வண்டி, பைக்கு, காரு, எல்லாம் கர்த்தருது. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் போய் சட்டை வாங்கிட்டு வந்தேன், அது கர்த்தருதுன்னு சொல்கிறீங்களே. நான் வண்டி வாங்கினேன், அந்த காரு கர்த்தருதா? கர்த்தராக செய்தான்னு கேட்கலாம். கண்டிப்பாக கர்த்தருது தான். அதில் இருக்கக்கூடிய வேலைக்கு வேணால் லேபர் கொடுக்கலாம் உங்களுக்கு, அந்த ப்ராடக்ட் வந்து அவருது. நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர், இரும்பு யாருது? அயனோர் எடுத்து அது கொடுத்தது கர்த்தர். மலையை வெட்டி இரும்பு எடுத்தோம். அலுமினியம் எங்கேருந்து வந்தது? பூமியிலேருந்து எடுத்தோம். காதில் போட்டிருக்க கம்மல் யாருது? அது பூமியிலேருந்து எடுத்த தங்கம். நீ போட்டுக்கிற சட்டை யாருது? பருத்தியிலிருந்து வந்த துணி நூல். சரி, சில்கா, அது எங்கேருந்து வந்தது? அதுவும் செடியில், அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வண்ணத்து பூச்சி கத்திர உண்டாக்குனார், அதுலேருந்து வந்தது. எதுவுமே நம்மளுக்கு சொந்தம், நான் எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணல, எல்லாம் அவர் தயார் பண்ணி கொடுத்தது தான். அப்போ வீட்டில் இருக்கிற காரு, அப்போ நீங்கள் கேட்கலாம், டயரு, டயராக தான் ரப்பர் ட்ரீ, அதுவும் அவருது. அப்போ உங்களுக்கு எது தான் இருக்குது? உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கும் உனக்கும் எனக்கு சொந்தம் எதுவுமே இல்லை, நானே அவருக்கு சொந்தம். எதுவுமே நம்ம வந்து இன்னைக்கு அதுக்கு போட்டு அடிச்சுக்கிறாங்க பாருங்க ஒரு சிலர். எனக்கு அன்பான நல்லா கவனிங்க, எல்லாம் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும், நான் உழைச்ச, நான் சம்பாதிச்ச, எந்த இல்லை இல்லை, எல்லாம் கர்த்தருடையது. எல்லாம் சொல்லும், எல்லாம் கர்த்தருடையது. இந்த சோர்ஸ் யான்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர். இதுக்கு ஆதாரம் தான், இது வந்து ரிசோர்ஸ். காரு, பங்களா, வீடு, துணி, மணி, உங்கள் காதில் இருக்கிற கம்மல், செயின், டைமண்டு, எல்லாமே துணை ஆதாரம். ஆதாரம் கர்த்தர், இதெல்லாம் கர்த்தருது. ஆமென் சொல்லும். ஆமென். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்து வந்தது, எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது. எல்லாம் சொல்லுவோம், கர்த்தருக்கு சொந்தமானது, ஒன்றும் நம்முடையதல்ல. அப்ப நான் சொல்றேன், இந்த நாள் வரை உங்களுக்குன்னு ஒன்று சொந்தமானது எதுவுமே இல்லை. உங்க வீட்டில் இருக்கிற உன் உணவுல இருந்து, சாப்பாட்டுல இருந்து, உன் துணியில இருந்து, உன் வீட்டில் இருக்கிற பீரோல இருந்து, உன்னுடைய வண்டியில இருந்து, உங்க வீட்டில் இருக்கிற அனைத்து பொருளும் என் கர்த்தருக்கு சொந்தமானது. இப்போ அது அவருது தான், அதை நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சாதானே எனக்கு துதி வருது. இப்ப நான் ஒருவேளை உங்களுக்கு கார் பிரசன்ட் பண்ணா, அதை வாங்குறவண்ணே யாரும் சொல்ல வேணா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேங்க்யூ பிரதர்னு சொல்லி சாவியை மட்டும் வாங்கிக்குவீங்க.
ஆனா நீங்க நினைக்கிறீங்க நான் உழைச்சி சம்பாதிச்சேன், நான் சொல்றேன் பிரியமானர்களே, அந்த இரும்பு இல்லைன்னா அவன் எங்கிருந்து செய்யறது? சரி, அந்த வண்டி ஓடுது எப்படி ஓடுது? அந்த கேசோலைன் எங்கிருந்து வந்தது? அதுவும் கர்த்தருது, பெட்ரோலும் கர்த்தருது, எல்லாம் கர்த்தருது. எல்லாம் சொல்லுவோம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, அவர் மட்டுமே இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், ரிசோர்ஸை சோர்ஸ் ஆகிட்டோம். இது இல்லைன்னா நம்ம அழுகிறோம். இன்னைக்கு ஏன் கர்த்தரை துதிக்க முடியல? வீட்டில் பணம் இல்லை, துணி இல்லை, வீடு இல்லை, எனக்கு வசதி இல்லை, அது இல்லை. ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாரம் அவர்கிட்ட தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளணும், ஆதாரம் அவராக இருக்கிறதுனால இந்த ரிசோர்ஸை பார்த்து எனக்கு இல்லை நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கண்டிப்பாக உயர்த்துவார். ஆகவே நான் என்ன பண்ண, கவலைப்பட மாட்டேன், இது இல்லை வரலன்னு சொல்லி நான் கலங்க மாட்டேன். என்னை கர்த்தரை துதிக்கிறதுக்கு இந்த ரிசோர்ஸ், இது இந்த காரியத்தை வச்சுட்டு நான் கர்த்தரை துதிக்காமல் மௌனமாக வாயை மூடிட்டு அப்படியே கவலையில் மூழ்க மாட்டேன், கவலையை தள்ளிட்டு என் தேவன் இல்லைன்னா நான் வாழ்ந்திருக்கவே மாட்டேனே. இன்றைக்கி நீங்கள் காலையில் ஏழுச்சி வந்து குளித்து சபைக்கு வந்ததே கர்த்தருடைய பெரிதான தயவு. ஆமென். எதுவுமே என்னுடையதல்ல, என் ஜீவன் என்னுடையதல்ல. எத்தனை பேர் நேற்று ராத்திரி இப்போ தான் காலையில் எழுந்திருக்கவே முடியல, பேரலைஸ் ஆகிட்டாங்க. சில பேர் தான் தைரியமாக சொல்கிறோம் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரோன்னு, எழுந்திருப்பேன் கேரண்டி கிடையாது. ஆனால் அந்த உயிரை கொடுத்ததே கர்த்தர். இன்னைக்கு சுகம், வேலை, மனசில் தெளிவு, வேலை செய்ய திறமை, நாலு பேர் நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து, உனக்கு ஒரு வீடு, உனக்கு உணவு கொடுத்து உடையை கொடுத்து உங்களை என்னை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா கோயிலில் வந்து எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? இதெல்லாம் நான் அல்ல என் கர்த்தர் கொடுத்தாருன்னு உண்மையாக எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, எனக்கு அந்த நாலேஜ் வந்ததுன்னா, என் தேவனை துதிக்கிற துதி என்னிலிருந்து தூபமாக எழும்பி வருகிறது, எனக்குள்ள ஒரு மரியாதை வருது, எனக்குள்ள ஒரு பயபக்தி வருது. அல்லேலூயா. பார்வன் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னை ஆதாரமா ஜனங்களை காட்டிட்டான், நான் இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு காட்டிட்டான். இப்ப கர்த்தர் வந்து மோசேயை சந்திச்சு சொல்லி அனுப்புறாரு. அந்த ரொம்ப அருமையான ஒரு பகுதி பார்ப்போம். யாத்ரியாமம் 8:1-2 படிப்போம். God is jealous God. அவன் தன்னை தேவன் மாதிரி காட்டுறான். உடனே கர்த்தர் வந்து மோசேயை அனுப்புறாரு, அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, 8:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வனிடத்தில் போய், எக்ஸடஸ் சாப்டர் 8:1-2. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பார்வனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா த லார்டுன்னு போட்டிருக்கோம் பாரு, கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். த லார்ட்னா அதோட பொருள் என்ன தெரியுமா, ஓனர். ஹலோ சொல்லுங்க, ஓனர், லேண்ட் லார்ட். அப்படி என்ன அர்த்தம், அந்த லேண்டுக்கு ஓனர். இப்போ மோசே கிட்ட அந்த 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 வேர்டு தான், அதுதான் அதோடைய அர்த்தம். அங்கே லார்டுன்னு போட்டிருக்கு. அதான் சொல்றேன்னா, ஓனர் மோசையை பார்த்து, நீ போய் பாவாண்டத்திலே சொல்லு, ஓனர் சொல்றாரு ஜனங்களை என்னை ஆராதிக்கிறதுக்கு அனுப்பி வையின்றார். இதுதான் இந்த பாயிண்ட். இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொன்னேன், எல்லாத்துக்கும் ஓனர் அவர் தான். இப்போ அவர் சொல்கிறார், ஓனர் சொல்கிறாரு, ஓன் பண்ணி இவன் வச்சுருக்கான். அவர் சொல்கிறார், நான் தான் ஓனரு, நீ என் ஜனங்களை அனுப்பி வை. ஏன்னா அவங்கள ஓன் பண்ணி நான் வச்சுருக்கேன், அவங்க என்னுடையவர்கள். இவன் மைண்டில் என்ன நினச்சிருக்கான், அவங்கள ஓன் பண்ணி நான் வச்சுருக்கேன், ஐ எம் த ஓனர். அப்போ பார்வன் என்ன பண்ணால், தன்னை லார்ட் மாதிரி காட்டான், தானே ஆண்டவர் என்று, அவனே எல்லாத்துக்கும் சொந்தக்காரன்ற மாதிரி காட்டினான். அப்ப கர்த்தர் எப்படி சொல்ல பேசுறாருன்னா, நீ அனுப்பலன்னா ஓனர் யாருன்னு நான் காட்டுவேன். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஓனர் நீயா அல்லது நானா இப்போ நீ புரிஞ்சுக்குவேன். ஏன்னா நீ அனுப்பாம இருந்தனா இனி உன்னுடைய நிலத்துல கோதுமை விளையாது, விளைஞ்சதுன்னா எல்லாம் வெட்டுக்கிளி சாப்பிட்டுடும். இல்லை இல்லை, நான் திரும்ப தண்ணி ஊற்றி விவசாயம் பண்ணுவேன்னு சொன்னினா தண்ணி சோப்பாயிடும். அதுக்கு மேலே நீ திமிர எடுத்து ஆடினா தேசம் முழுவதும் ஈக்களால் வந்து நிறைஞ்சிடும், தவளை வந்துடும், நாத்தம் அடிச்சு போயிடும். உன் ஊரும் உன்னுடைய மக்களும் வாழறதுக்கு காரணம் என்னவென்றால், இந்த பூமி செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீ அல்ல, நீ அல்ல இந்த ஓனர், நானே கர்த்தர், நானே ஆண்டவன்.
அவர் தான் நம்மளை ஓன் பண்ணியிருக்கார். ஆமென். இப்போ இதன் வழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் நினச்சக்கூடாது. எந்த இல்லை இல்லை, உங்களுக்கு எதுவுமே கிடையாது. யூ ஆர் நாட் த ஓனர், யூ ஆர் ஓவர்சியர். பார்த்துக்கிறதுக்கு கொடுத்துருக்காரு, லீஸ் மாதிரி. கண்ணு கட்டுற வரைக்கும் என் நல்லங்கன்னு சொன்னா உனக்கு வந்து ஒரு 40 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு, அப்புறம் அதை விட்டு போயிடணும். அப்படி பாக்க, யூ ஆர் நாட் த ஓனர், யூ ஆர் ஓவர்சியர். பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம், எந்துன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு பணக்கார புருஷன் தானா அவன் சொன்னான், கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என் பணத்தெல்லாம் நான் செத்த உடனே என் சவப்பெட்டியில் வச்சிருவேன். மனைவி ரொம்ப நல்ல மனைவி, சொன்னால் வார்த்தையை தவறவே மாட்டான். சாவு அடக்காரா நடந்துனுக்குது. அப்போ வந்து கேட்டாங்களா, என்ன புருஷன் சொன்னார், எல்லாத்தையும் பணத்தையும் எட்டுனு வந்து வச்சிரு. அவர் சொன்ன மாதிரியே நான் வச்சுட்டேன். வச்சுட்டியா? ஆமாம். போய் பாருங்கள், ஒரு டப்பாவில் ஒரு அழகு ஒரு பெட்டியில் பண்ணி அவர் பாடியில் வச்சிட்டார். இப்போலாம் அடக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. என்ன வச்சேன்னு கேட்டாங்களாம், அத்தனை சொத்தம் வில்லு எழுதி, பேங்க்ல இருக்கிற பணம் மொத்தத்தையும் எழுதி, அவர் பேரில் எழுதி அவர்கிட்டே கொடுத்துட்டு, அவர் கையெழுத்து போட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். எதுவும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. நான் சொல்றேன், ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் தேவன் ஆராதிக்க முடியல? எனக்கு அருமையான, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி ஏன் நீங்க கவலைப்படணும்? கர்த்தர் வானத்தையும் பூமியும் உடையவர். அவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைங்க நீங்க, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பொண்ணும் வெள்ளியும் கர்த்தருடையது. அவர் சமூகத்தில் வரும்பொழுது நீங்க கவலைப்பட்டு வரக்கூடாது, சந்தோஷத்தோட துதிகளோட வாசலை பிரவேசித்து சொல்லுங்கள், என் கர்த்தர் என் பலனானவர், நான் அவரை ஆராதிக்கும்படி நான் வந்திருக்கிறேன். அப்போ நான் சொல்றேன், தாவீது சொல்றான், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த ஒரு நாளும், நான் சொல்றேன் பிரியமானே, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, நீ அவனல்ல ஓனர், நான் தான் ஓனர், நீ என்னை ஆராதிக்கும்படி வாங்க, நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். ஐ வில் மேக் யூ வெரி ரிச். ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஆனா ஒரு கண்டிஷன், நீங்கள் ஐஸ்வர்யனாய் மாறும் பொழுது என்னை நீங்கள் மறக்க கூடாது. பக்கலாம் சொல்லுங்க, தேவனை மறக்க கூடாது. நீ பணம் சம்பாரிச்சு வீடை கட்டி, வெட்டாத துறவுகளும் நட்டாத தோப்புகளும், நீ வேலையை சம்பாரித்து வீடை கட்டி உட்காரும் போது கத்த சொல்றாரு, இது என் பலன் என் சாமர்த்தியன்னு சொல்லாத. இந்த பணத்தை சம்பாதிக்க பலனை நான் உனக்கு கொடுத்தேன், இது உன் பலன் சொல்லாத, உன் சிரமம் சிரமன் சொல்லாத, உன் சாமர்த்தியன் சொல்லாத. அடிமத்தை நான் வீட்டை கொஞ்சம் நினைச்சு பாரு, நீ எப்படி வாழ்ந்தேன். இன்னைக்கு சபையாருக்கு நான் சொல்றேன், நம்ம எங்க இருந்தோம் கொஞ்சம் திரும்பி பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எங்க இருந்தோம், எந்த நிலையில் இருந்தோம்? இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தி உனக்கு ஒரு வீடை கொடுத்து, ஒரு கணவனை கொடுத்து, ஒரு மனைவியை கொடுத்து, உனக்கு பிள்ளையை கொடுத்து, வேலையை கொடுத்து, உன்னை ஆசீர்வதிச்சு இவ்வளவு தூரம் உயர்த்தி வந்த பிறகு உயர 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 கர்த்தரை நீங்க மறக்கவே கூடாது. ஆமென். உள்ள வரும்பொழுதே கர்த்தரின் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன தாவீது உள்ள சந்தோஷமாயிடு. தாவீது இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப வர்ஷிப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கவிதை எழுதுறாங்க, அது கவிதை. ஆனால் பாடல்கள் பாடுறோம் இல்லையா, பாட்டு, அது எப்படி ஆராதனையாக மாறுதுன்னு இப்போ சொல்கிறேன். முதல்ல சொன்னேன், அறிவு, தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு ஆராதனையாக மாறுது. பாடல் எப்படி வருது, எப்படி துதி வருது, எப்படி ஆராதனை வருதுன்னா, கவிதை எழுதலை, உட்காந்துன்னு ஏதோ ஒன்று வேதத்தை எடுத்து வச்சிங்கன்னா அப்படி கவிதை எழுதுறது இல்லை. தாவீது எப்படி எழுதுனான், அவனுடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் நெருக்கம் வந்தது, கஷ்டம் வந்தது, துன்பம் வந்தது, கைவிடப்பட்ட நிலைமை வந்தது, சொந்த ஜனங்களால் கைவிடப்பட்டு துரத்தப்பட்டு ஒரு குகையில் போய் உட்காந்துட்டான். அங்கே உட்காரும் பொழுது கர்த்தர் அவனை கூட இருந்து, அவன் சொல்கிறான், சிங்கக்குட்டி கூட பட்டினி இருக்கும், கர்த்தரை தேடுற எனக்கு கவிதை கிடையாது. அவனை அனுபவிக்கிறான், ஏன்னா வந்து துரத்தப்பட்டு வரான், அங்கே சிங்கக்குட்டி பட்டினியாக இருக்குது, இவனுக்கு சாப்பாடு வருது, மரண பள்ளத்தாக்கில் நடக்கிறான், ஆனால் தேவன் அவன் கூட இருக்கிறாரு. அந்த சத்துருக்கு முன்னாடி அவன் தலையை கனப்படுத்துறாரு. கொஞ்ச ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான், கர்த்தரவனை ஆசீர்வச்சு உயர்த்தி எல்லா தீங்குக்கும் விளக்கணவனே சொல்றான், என் பக்கத்தில் 1000 பேர், வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அணுகாது. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனை கஷ்டம் துன்பங்கள் வந்து நீங்க கலங்காதீங்க. அந்த நேரத்தில் கர்த்தர் உங்க கையை பிடிச்சு வெளியில வந்த உடனே உனக்கு ஆலயத்தில் சும்மா வராது, தானா பாட்டு வரும், தானா கர்த்தரை துதிக்க வைக்கும், பாட்டு தானா வரும்.
நீங்க பாட்டை எழுத ஆரம்பிப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்தேன், தேவன் உயர்த்தினார், நீங்களே எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அது என்னன்னா அனுபவம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், கஷ்டப்படாம எந்த தேவனுடைய பிள்ளைகளும் கஷ்டம் இல்லாம இருந்ததில்ல. கஷ்டத்து வருது, நெருக்கம் வருது, பாடுகள் வருது, ஆனால் அது முடிவல்ல. அந்த பாடுகளிலே, நெருக்கத்திலே, குறைவிலே, தாட்சியிலே ஒரு பெரியவர் நமது வையை, வலது கையை பிடித்து நம்மை பத்திரமாய் வெளியே கொண்டு வருகிறார். அங்க அக்கினி மாதிரி இருக்குது, நம்ம வெந்து போகாம வெளியே வரும். பெருமள்ள வருது, நம்மளை புரட்டி எடுக்க முடியல. அவர் ஒரு தகப்பன் சுமக்கிறது போல நம்ம சுமந்து வந்து, கழுகு தன் குஞ்சுகளை சுமக்கிறது போல நம்மை உயர்ந்த இடத்திலே மேலே கொண்டு வந்து நம்மையும் வைக்கும் பொழுது நாம் சொல்லுகிறோம், இந்த தேவனை போல் யார் உண்டு? யாரோ ஒருவர் எழுதல்ல, யாரோ ஒரு அனுபவத்தை நான் பாடல. என் வாழ்க்கை நான் அனுபவித்தேன், நான் கண்டேன், கண்டுகொண்டேன் என் நேசரை. தனிமையாயிருந்தேன், தள்ளப்பட்டிருந்தேன், தாழ்விடத்தில் இருந்தேன், மிதிக்கப்பட்டேன், ஆனாலும் அழிந்து போகாதபடி என் தலையை உயர்த்தினாரே என்று நீங்கள் துதிக்கும்படிதான் இந்த சூழ்நிலைகள் இப்பொழுது வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், வந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நல்லது, அதுல நீங்க தோத்து போக மாட்டீங்க. அது துதியாய் மாறும், அது ஆராதனையாய் மாறும். கர்த்தருடைய பராக்கிரமத்தை பார்ப்பீர்கள். பெரியவர், பெரியவர், பராக்கிரமானவர், யுத்தத்திலே வல்லவர் என்பதை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டது போல, இன்றைக்கு உனக்கு அநீதி நடக்கும்பொழுது, பள்ளத்தாக்கிலே விழும்பொழுது, அநியாயமாய் உன்மேல் குற்றம் சாட்டும்பொழுது, சத்துருக்கள் பெருகும்பொழுது, அதே தேவன் மாறாதவராய் உனக்கு செய்யும் பொழுது ஆலயத்தில் வந்து சொல்வீர்கள், ஆயிரம் டாவுகள் இருந்தாலும் என் தேவனை துதிக்க முடியாது. Amen, 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 hallelujah. ரட்சிக்கப்பட்டது ரொம்ப நல்லது. பகலால் பார்த்து சொல்லுங்க, ஒரு அம்மா சொல்லு, ரட்சிக்கப்பட்டது கெட்டது நீச்சு, தெரியாம மாட்டிட்டேன், பைபிளை தூக்குன நாளா கஷ்டம். அது என்ன சொல்றாங்கன்னா, தெரியாம ரட்சிக்கப்பட்டேன்ட்ட பாடுகள் இல்லைன்னு சொன்னா, உபத்திரம் இல்லைன்னு சொன்னா, இருக்கு. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். பகல காந்த கொஞ்சம் தட்டி சொல், அப்படியே ஒரு இடத்துல மூலையில் போய் உட்கார்றதுக்கு இல்லை, பயப்படாதீங்க, யாருக்கும் வராது, வரல. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வரதுதான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால தான் பேர் சொல்றாரு, ஏதோ புதுமை என்று எண்ணாதே. சொல்லுங்க, சில பேர் இதான் இவங்களுக்கு புதுமையாக இருக்குது இப்போ. ஏன்னா ரட்சிக்கப்படும் போது சொல்லிட்டாங்க, ஞானசனத்தை எல்லாம் சரியாயிடும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, அது ரட்சிக்கப்படல. உன் வீட்டில் உன் குழந்தை இல்லையாம்மா, ஞாசன் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். வியாதியா, ஞாசன் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். புருஷன் குடிக்கிறானா, ஞாசன் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும். உடனே நம்ம என்ன பண்ண, எத்தனையோ இடத்துல நம்ம தண்ணியில் மூழ்கி எஞ்சாச்சு, ஒரு தொட்டி வச்சிருக்காரு, எங்கேயும் மூழ்கு, நீ எத்தனை மூழ்கு பண்ண, ஒரு தடவை தானே இல்லை, மூணு தடவை எப்படி சார் அப்படி? அதனால தான் இந்த சபையில் நான் ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது, நான் ஞானஸ்தானத்துக்கு தனியாக பிரசங்கம் பண்ணல. நீ என் கர்த்தருடைய நன்மையை கேட்க கேட்க உன் உள்ளம் என்கிட்ட வந்து கேட்கணும், பாஸ்டர் நான் என்ன செய்யணும்னு. அப்போ நான் சொல்லுவேன், மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள், உன் உள்ளம் குத்தப்படணும். அப்பா அம்மா சொல்லி செய்கிறதில்ல, வேறு பக்கத்தில் உங்க சொல்கிறதில்ல, உனக்குள்ளே ஒன்று நடந்திருக்கிறது. யூ ஹேவ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தர் தொட்டிருக்கிறார், என்னை விடுதலையாக்கியிருக்கிறார். சும்மா பாடல, விடுதலை கொடுக்கிற தேவன், இல்லை இல்லை, விடுதலை பெற்றிருக்கேன். செங்கடலை பிளந்தது நான் பார்த்தது இல்லையே, ஏரியோ மதில் உடைந்தது நான் பார்க்கல, ஆனால் எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வந்தது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேக பாடுகள், நெருக்கங்கள் எரிகோ மதிலை போல முடியவே முடியாது, நடக்காத மாதிரி வந்து நிற்குது. ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டீங்க, பணமே இல்லை, அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் போய் விழுந்துட்டீங்க. சொந்தக்காரங்க பார்த்தாங்க, நண்பர்கள் பார்த்தாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த குடும்பமே உருப்படாது, அவுட்டுன்னு பார்த்தா அவங்க கண்டு முன்னாடியே உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து, உனக்கு ஒரு வீட்டை கொடுத்து, உன்னை உயர்த்தி உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வரும்பொழுது அவன் தன் கையில் இப்படி வாயில் வச்சு பொத்திக்கும் போது உங்களை பெருமைப்படுத்தி சொல்லக்கூடாது, இது கர்த்தரின் செயல். இது கர்த்தரின் செயல், என் கர்த்தர் எனக்கு செய்தார். எனக்கு அதுதான் தாவீது சொல்றான், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள், தேவன் எனக்கு நீதியை செய்தார், என் கொம்பை உயர்த்தினார், என் தலையை உயர்த்தினார், எனக்கு நீதியை செய்தார். அவன்லாம் கவிதை ஒன்று எழுதிட்டு இல்லை, இட் இஸ் அபவுட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ பாடல் என்னது? பாட்டு புத்தகத்தில் நான்காம் பாடலை எடுத்துக்கொள்வோம், பாடுவோம்.
அந்த ஆராதனை. அப்ப நம்ம என்ன பண்றோம், பின்னாடி ஒருத்தர் டன்னரு பேஸ் நல்ல கூன உடனே ஒரு சாட்டிஸ்பாக்சன், எப்படி அந்த காரை அடிச்சு அடிச்சு பாலிஷ் அடிச்சு பாலிஷ் அடிச்சு பஃபிங் எல்லாம் பண்ண உடனே அவர் ஓட்டல நின்று பாக்குறாரு, பல பல பலன்னு ஒரு நாளாவது ஓட்டியிருக்கியா? கிடையாது. ஒரு நாளாவது தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்திருக்காயா? இத்தனை முறை பாடினியே, இத்தனை முறை மியூசிக் வாசியே, இத்தனை முறை நீ சபையில் நின்று ஆடினியே, கைய தட்டினே, ஜம்ப் பண்ணியே, கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்திருக்கிறாயா? கர்த்தருடைய அனுபவம் உனக்கு உண்டா? நான் சொல்லுகிறேன், உண்மையாய் உணர்வுகள் தான் சொல்ல, கண்ணில இருந்து தண்ணி வரும், உள்ள ஆனந்தத்தில் நிரம்பும், சந்தோஷத்துல உன் அறியாமல் நீங்கள் துதிப்பீர்கள், கைகளை உயர்த்துவீர்கள், பணிவீர்கள், குனிவீர்கள். நீங்க செய்யறது உங்களுக்கு மற்றவங்க என்ன பண்றான்னு பார்க்க மாட்டீங்க, அது தானா உனக்குள்ளே வரும். Amen. Hallelujah. அப்போ worship எப்படி வருதுன்னா, எனக்குள்ளிருந்து வருது. துதி தூபமாய் நறுமணமாய், எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க. அந்த நெருப்புல அந்த தூபத்தை போட்டவொடனே போக கிளம்பும், ஆவியனுடைய அபிஷேகம் இருக்கு நெருப்பு மாதிரி. தேவன் செய்த நன்மையை நான் நினைச்ச உடனே அந்த அக்கினி என் மேலே வந்து இறங்குது, என்னிலிருந்து தூபம் மாதிரி உள்ளிருந்து வருது துதி. அதை தேவன் மோகந்து பார்க்கிறார். இஸ் என்ஜாயிங் பிகாஸ் திஸ் இஸ் நாட். உன்னை ஆசீர்வதித்தேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. உன் எல்லையை நீ விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை அதை தடை செய்யாதே.